வணக்கம் நண்பா, நம்ம சேனலுக்கு புதுசுங்களா? சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி என்ன என்கரேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு உடனே வரணும்னா பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு உடனே வந்துடும். சந்தியா கொலை வழக்கு, இதை பற்றி தான் நம்ம ஆலசி ஆராய போகிறோம். பரபரப்புக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய இந்த சந்தியா கொலை வழக்கில் எதனால் இவங்க கொல்லப்பட்டாங்க, என்ன காரணம், இவங்க புருஷன் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுத்த வாக்கு மூலத்தில் என்னெல்லாம் சொல்லியிருந்தார், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சந்தியா இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 வயசுலேயே பாலகிருஷ்ணன் அப்படின்றவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா திருமணம் செய்யப்பட்டு கொடுத்துட்றாங்க. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைரக்டராக வந்து தன்னோட தொழிலை தொடர்ந்துட்டுருக்காரு. பாலகிருஷ்ணன் அப்படின்றவர் இவங்களை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு 14 வயசு வித்தியாசம் கொண்டவர். இருப்பினும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து சந்தோஷமாகவே இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்ததுக்கப்புறம் இவங்களுக்குள்ள குடும்பத்தில் ஒரு சின்ன மனக்கசப்பு அப்பப்போ வந்து போயிட்டு இருந்திருக்கு. பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா துணை இயக்குநராக வந்து பார்த்திங்கனாக்கா தன்னோட பணியை தொடர்ந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் எடுத்து இவரே ப்ரொடியூஸ் பண்ணி இவரே டைரக்டராக இருந்து எடுக்கப்பட்ட ஒரு படம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அது பல நஷ்டத்துக்களை அது ஈடுகட்ட முடியாத குடும்பத்தில் இன்னும் மேலும் கஷ்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்துருக்கு. இதை சரி செய்ய இவர் இன்னொரு படம் எடுத்து அதை சரி செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கையில் இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தன்னோட துணைவியர்கிட்ட பணம் கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுப்பு தெரிவித்து ஏற்கனவே குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிற காரணத்தை காட்டி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இவர் அந்த ஆத்திரத்தினால தன்னுடைய மனைவியார் சந்தியா அவர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வெட்டியிருக்காரு, அதாவது கொலை செஞ்சுருக்காரு. கொலை செஞ்ச தேதி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஜனவரி 19 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க மரணம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க மரணம் அடைஞ்ச தேதி 19, ஆனால் 20ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள துண்டு துண்டாக வெட்டியிருக்கார். 7 பாகங்களாக வந்து பார்த்திங்கன்னாக்கா 7 கூறாக வெட்டியிருக்காரு. 7 கூறாக வெட்டி அதை 4 பையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை மூட்டை கட்டி ஒவ்வொரு பாகங்களையும் ஒவ்வொரு இடத்துல வந்து வீசியிருக்கார். கையும் காலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருங்குடி குப்பை கிடங்கில் வந்து பார்த்திங்கன்னா கண்டெடுக்கப்பட்டது. மேலும் உடம்பு எங்கே இருக்குது அப்படின்றது விசாரிக்கவில்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா கூவத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டெடுக்கப்பட்டிருக்கு. தலைப்பகுதி எங்கே இருக்குது அப்படின்றத மட்டும் அவர் சொல்ல மறுத்துட்டு வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிக்கப்பட்டவருக்கு. அவற்றின் மூலயமா இவர் வந்து பார்த்திங்கன்னா அரசு இஞ்சி மேலும் விசாரணைக்கு வந்து உட்படுத்தி இருக்கிறாங்க. திடுக்கிடும் தகவல்கள் பல வந்துட்டு இருக்கிற இந்த சமயத்தில் சற்றே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு மனுஷனை கடனோ இல்லை பணமோ எந்த அளவுக்கு ஆட்டி படிக்கக்கூடியது அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தன் நிலை மறந்து தன்னோட துணைவியார் அப்படின்றதையும் மறந்து இப்படி அவங்களையே அழிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முற்பட்டு இருக்குது. இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா பாகங்களை வச்சு எப்படி கண்டறிஞ்சாங்க அப்படின்னா அந்த அவங்க கையில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை குத்தி இருந்தாங்க, அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா போலீஸார்கள் அவங்களோட உறுதியான நடவடிக்கை மூலயமா யாராச்சும் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை ஆரம்பிக்கும் போது தூத்துக்குடியில் அவங்க அம்மா வந்து தன்னோட மகள் காணோம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ண கேஸை வச்சு அடையாளமாக குறிப்பிடப்பட்டிருந்த அந்த பச்சை குத்தி இருக்கிற இல்லையா டேட்டூ, அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற உறுதியானதுக்கப்புறம் அவங்க கணவரை பிடிச்சி விசாரிக்கும் போது அவரே ஒத்துக்கிட்டுறாரு. அவங்க கொலை செஞ்சது எப்படி அப்படின்னு விசாரிக்கும் போது அதாவது பேப்பர் கட்டரை வச்சு பார்த்திங்கன்னாக்கா உடல் பாகங்களை வெட்டியிருக்காங்க. மீதம் கண்டுபிடிக்க வேண்டிய பாகங்களை விசாரிச்சிட்ருக்காங்க போலீஸு. மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இவருக்கு என்ன தண்டனை அப்படின்றது கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மரணம் இல்லை கொலை அப்படின்றது தீர்வாகாது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ இழந்த உயிர் இப்போ திரும்ப வரப்போகிறதில்ல. இதை போல் உடனுக்குடன் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமான வீடியோங்க வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் ஏதாச்சும் பற்றி நான் பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நண்பன். நன்றி.